யோக்கிய பையன். இப்ப இருந்த திருட்டு பையங்களை விட்டு வைக்க கூடாது. என்ன இருந்தாலும் ஒரு உயிரை கொல்லக்கூடாது. என்னதான் இருந்தாலும் நீ அவசரப்பட்டு அந்த கொள்ள கூட்டத்துக்காரனை கொண்டுட்ட. நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா அவன் உயிரோட இருந்திருப்பான். அவனிடத்துல நிறைய விஷயங்கள் எல்லாம் கிரகிச்சிருக்கலாம். அவன் உண்மையை விழுங்கினா விழுங்கினா என்ன? உண்மையை கக்க வைக்கதான புத்தி அர்த்தம். நீங்க எங்க செய்ய போறீங்க? செய்த குற்றம் மன்னிக்க முடியாது. அந்த குற்றத்துக்காக அந்த முகமூடி திருடனை கண்டுபிடிக்க வேண்டியது உன்னுடைய வேலைதான். ஐயா, அந்த முகமூடிக்காக இரவு பகலா பாடுபட தயா. அதைத்தான் நானும் சொல்றேன். ஓ, போங்கப்பா. குழந்தை மாதிரி பாவிச்சு நடத்தி வரேன் இல்லையாம்மா? ஆமா, நானும் உங்களை என் தகப்பனாருக்கு சமமா நினைச்சுதான் இங்க இருந்து வரேன். நான் உனக்கு சில புத்திமதி எல்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். உனக்கு ஆட்சேபனை இல்லையே? நீ ஒரு பெண்ணு, ஆண்களோட சேர்ந்து சண்டைக்கு போறது தப்பு இல்லையாம்மா? உங்களுக்கு வர்ற லாப நஷ்டத்துல எனக்கும் பங்குண்டுன்னு நினைச்சுதான் சண்டைக்கு போனேன். உன்னுடைய நல்ல எண்ணத்தை நான் பாராட்டுறேன். ஆனா பாக்குறவங்களுக்கு புரியாத நீ சங்கரோட சகஜமா பழகிறத பார்த்தா அப்ப கணக்கு போடுவாங்க. பண்பாடு தெரிஞ்சவங்க, பழகிற முறைய நல்லா புரிஞ்சவங்க. லீலா, உன்னுடைய பேச்சில இருந்து நீ படிச்சவங்கிறது தெரியும். ஆனா அனுபவ அறிவு கொஞ்சம் கூட உனக்கு கிடையாது. பனமரத்து அடியில இருந்து நான் பாலத்தான் குடிச்சேன்னு நீ எவ்வளவுதான் சொன்னாலும் பாக்குறவங்க கொஞ்சம் கூட நம்ப மாட்டேன். ஐயா, லீலா, நான் உனக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன். உலகத்துல குற்றம் செய்யாதவங்க கூட நீதிபதி முன்னால வாதாடும். ஏன் தெரியுமா? தன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய நியாயம் உலகத்துக்கும் தெரிஞ்சால்தான் பிறருக்கு நல்ல மனிதனாக நடந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக. அதே போல ஆணாயிருந்தாலும் சரி பெண்ணாயிருந்தாலும் சரி பிறருக்கு நல்ல மனிதனாக நடந்து கொண்டால்தான் நிம்மதியா வாழ முடியும். உனக்கு நான் அதிகமா சொல்ல வேண்டியதில்லை. நீ படிச்ச பொண்ணு, காப்பாத்துறதுக்கு மேகன் அதே அவனை குறிப்பிட்டேன். புத்திசாலி